மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க சென்னைக்கு விரிவான திட்டம் தேவைப்படுகிறது என்றும் ஆய்வு அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என மத்திய குழு தலைவர் பேட்டி. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மெக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு சென்னை வந்தது. இந்த குழு வெள்ள பாதிப்புகளை நேற்று ஆய்வு செய்தது. அதேபோல் இன்று இரண்டாவது நாளாக ஆய்வு செய்து வருகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் அதிகாரி திமான் சிங் மற்றும் ரங்நாத் தாடம் உள்ளிட்ட மூவர் நன்மங்கலம் பெரியார் நகர் பகுதியில் வந்து பாதிப்புகள் குறித்து வரைபடத்தை பார்த்து அதிகாரிகளிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். பாதிப்பின் போது எடுக்கப்பட்ட படங்களை காட்சிப்படுத்தி விளக்கி வருகின்றனர். அவர்களுடன் கத்தம் சிங் பேடி, செங்கல்பட்டு ஆட்சியர் ராகுல்நாத், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகிமினா உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சமத்துவ பெரியார் நகரில் 12 அடி வரை மழைநீர் தேங்கி நின்றது. அந்த பகுதியில் ஆய்வு செய்த மத்திய குழு நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் பாதிப்பின் போது உரிய பாதுகாப்பு கிடைத்ததா, அத்தியாவசிய தேவைகள் குறித்தும் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குணால் சத்யார்த்தி, அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தும் இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசு பால் உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களை உடனடியாக கொண்டு நிவாரண பணிகளை மேற்கொண்டு இருக்கிறது. ஆய்வு அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும். மழை வெள்ள பாதிப்புகளை சமாளிக்க சென்னைக்கு விரிவான திட்டம் தேவைப்படுகிறது. தற்காலிக மீட்பு மற்றும் உதவிகள் இப்போது செய்யப்பட்டுள்ளன. இதற்கான எதிர்கால நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். நீண்டகால திட்டப்பணிகள் இருந்தாலே இதுபோல பிரச்சனை மீண்டும் வராமல் இருக்கும். வானிலையை கட்டுப்படுத்த முடியாது, அதே நேரத்தில் அதனால் ஏற்படும் சேதத்தை திட்டமிடல் மூலம் குறைக்க முடியும் என்றார். பின்னாடி வாங்க, நல்லா வாங்க. ஹலோ, கேமரா பேடி போங்க, தூக்கி எடுக்கிறதுக்கு हट का क्या है, कपड़े का क्या है?
ஆமா.